வாஸ் வணக்கம். இது தமிழ் நினைவு சேனல், நான் உங்கள் தமிழ். ஓகே வாஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்க, அதுக்கு மாதிரி நம்ம வீடியோ பார்க்க முடியும். நம்ம தமிழ் நினைவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பக்கத்துக்கு ஒரு பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ வந்துச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க ஒரு வீடியோ அக்பரும் பீர்பாலும் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் ஐவே கலரில் கொடுக்கேன், அது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அக்பர் பீர்பால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பீர்பாலோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீர்பால் வந்து ஒரு கிச்சடி சமைச்சதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஒரு காலத்தில் வந்து அக்பர் பீர்பால் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அக்பரும் பீர்பால் வந்து ஒரு முகலாய சாம்ராஜ்யத்தில் இருந்தவங்க, அதாவது வட இந்தியாவில் இருந்தவங்க. இவங்க வந்து அக்பர் வந்து என்ன, அக்பரும் பீர்பாலும் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்கள் சொல்லலாம். அதே மாதிரி வந்து அக்பர் வந்து அக்பர் சபையில் வந்து பீர்பால் வந்து ஒரு மந்திரியாக இருப்பார். ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அக்பரும் பீர்பாலும் வந்து இரவு நேரத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியுது, அறிந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து அரசு சொல்கிறாரு, அக்பர் சொல்கிறாரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிறைய நம்ம குளிருது, அதிகமான குளிராகுது, நம்ம நகரத்தில் நம்ம அதிகமாக குளிராகுது, எப்படி அந்த உழைக்க மக்கள்லாம் எப்படி தான் உழைப்பாங்கனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பீர்பால் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா, அரசரே, நான் இந்த டைம்லும் கூட நிறைய உழைப்பாளிகள் உழைக்க தான் செஞ்சாங்க, உழைச்சிருந்தாக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு வந்து உடனே வந்து நம்ம அரசு என்ன சொல்கிறாங்க, அப்போ அவங்க அந்த மாதிரி யாராவது உங்களை காட்ட முடியுமா, அப்படி நீங்கள் காட்டினா அவங்களுக்கு வந்து நான் பொன் காசு தரேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உடனே வந்து பீர்பால் வந்து சொல்கிறாரு, ஓகே, நான் கண்டிப்பாக அரசு நாளைக்கு அவதரை கூப்பிட்டு வரேன், இந்த மாதிரி நல்லா உழைக்கிறேன், இந்த மாதிரி இந்த கொள்கையிலையும் உழைக்கிற ஒரு மனிதனை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. அப்படி இந்த பக்கம் பேசும்போது அந்த வழியாக அவர் பீர்பால் கிளம்பிடுறாரு. அப்போ ஒரு உழைப்பாளி வந்து, அதாவது ஒரு உழைப்பாளி வந்து பரவற்ற ஒரு உழைப்பாளி, அவர் வந்து டெய்லியுமே எந்த குளிர் பக்கம்லாம் பார்க்க மாட்டார், அப்படி உழைக்கிற ஒரு உழைப்பாளி வந்து வந்து உழைச்சாதான காசு அப்படின்னு நினச்சிட்டு அவர் எந்த குளிரும் பயன்படுத்த வைக்கிற அந்த ஒரு மனசை வந்து இந்த அக்பர் வந்து பார்க்குறாரு. அக்பர் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் உன் அரண்மனை கூட்டிட்டு போகிறேன், இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சொல்கிறத நீ செஞ்சுன்னா உனக்கு நான் பொற்காசுகள் வாங்கி தரேன் அப்படின் மாதிரி சொல்லிவிட்டு இவர் கூட்டிட்டு போகிறாரு. சரி, அந்த உழைப்பாளியும் கூட வந்துடுறப்பல, இதே போய் மறுநாள் கொண்டு போய் அந்த உழைப்பாளியை கூட்டிகிட்டு போய் அரசர் அக்பர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு. ஓகே, நான் சொல்கிறத நீ செய்யறியா, உனக்கு தெரிஞ்சுனா உனக்கு பொற்காசு தரேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து அந்த உழைப்பாளியும் சரிங்க அரசரே, நான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, இன்னும் இவர் வந்து ஓகே, அதுக்கு அரசர் அக்பர் சொல்கிறாரு, இந்த யமுனை ஆற்றுக்காரில் நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே நைட்டில், அதாவது வெளியே வரலாம் நீங்கள் தண்ணி அந்த குளிச்சு தண்ணியிலேயே குளிமையான தண்ணியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த உழைப்பாளையும் சரிங்க அரசரே, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொற்காசு தருவோம் அப்படின்னு சொல்லி அரசும் சொல்லிடுறாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக அவர் உட்காந்து அந்த யமுனை ஆற்றுக்காரில் போய் நின்றுக்கிறாரு. அதுக்கு ஒரு காவலாளியும் போட்டுறாரு, நீங்கள் இது கடைசி அவர் வெடி வரல அப்படி நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு காவலாளியும் நியமிச்சிடறாரு. ஓகே, அவரும் வெடி வரல அந்த நின்றுக்கிட்டு அங்கேருந்த அந்த அரசபையோட அந்த மாளிகையோட மேலக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு, அதாவது லைட்டோட வெளிச்சத்தை பார்த்துட்டு நின்றுட்டு பார்த்துட்டு இப்படி நிற்கிறாரு. இப்படி நிற்கிறாரு, வெளிஞ்சு வெளில வெடி வெளில வெடிஞ்சது, வெடிஞ்சு வெடிஞ்சு முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அரசர்கிட்ட போய் அந்த காவலாளி கூட்டிட்டு போய் காட்டுறாரு, என்னுடைய பொற்காசு தாங்கன்னு சொல்லி அந்த உழைப்பாளி கேட்குறாரு. அதுக்கு அந்த காவலாளிகிட்ட அவர் கேட்குற அரசர், இவர் வெடிவெளில் இருந்தாரப்பா இருந்தாருன்னு சொல்கிறாரு. உடனே அரசருக்கு என்ன ஒரு ஆச்சரியம், இவ்வளோ ஒரு குளிர்மையாக நீரையே உரை வைக்கிற நீரில் வந்து நீரையே உரிய வைக்கிற நீரில் போய் நின்றுக்கிறீங்க, என்னால் ஆச்சரியமே தாங்க முடியலையே, எப்படி உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எப்படி நின்றுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த உழைப்பாளி, இரவு முழுதும் அரசரே, நான் நம்ம மாளிகை மேலே இருந்த அந்த வெளிச்சத்தை அந்த விளக்குகளில் பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே நான் அப்படியே அதிலேயே நேரம் போகிறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து அரசர் வந்து உனக்கு பரிசுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி உழைப்பாளி கேட்கும்போது, ஆமாம், நீ அரசர் அந்த லைட்டை அந்த அதாவது அரசபை மேலே இருந்த மாளிகை மேலே இருந்த லைட்டை அந்த ஒளியை பார்த்துட்டே தான் நின்றுக்கிற, அதோட வெப்பத்தை தான் நீ நின்றுக்கிற, அதனால் வந்து உனக்கு பரிசு தர முடியாது அப்படின்னு சொல்லி அமிச்சிடறாரு. உடனே அவரும் அந்த உழைப்பாளியும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படியே அப்படி நடந்து போயிடுறாரு. போயிட்டு இருக்கும்போது பீர்பால் வந்தார், ஆப்போசிட்டில் பீர்பால் வராரு. பீர்பால் வந்து கேட்குறாரு, என்ன பார்த்து போய் காசு வாங்கிட்டேன்னு கேட்குறாரு. இல்லை, அரசர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா அவருக்கு வந்து கஷ்டமாக போயிடுது. உடனே வந்து உடனே பீர்பால் சொல்கிறார், உன்னோடைய பரிசு உன்னோட ஊட்ட வந்து சேரும், நீ கிளம்பு நான் பாருன்னு சொல்லி போயிடுறாரு. ஸோ இந்த மறுநாள் அதே அந்த நாள் வந்து அரசபை தோணுங்கிறது அக்பர் வந்து அரசபையில் இருக்கிறாரு. அப்போ வந்து அரசபை தோணுதுமே எங்கே பீர்பால்னா வரலையான்னு கேட்குறாரு. அவர் என்ன வரல அப்படின்னு சொல்கிறாங்க. காவலாளி கேட்டது உடனே கூப்பிட்டு கேட்குறாரு, உடனே போய் பாட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவலாளியும் போய் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி பீர்பால் வந்து கிச்சடி செஞ்சிட்டுருக்கிறாரு, சமைச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, அக்பர் அரசர் வந்து ஓகே பாருன்னு அரசர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அன்றைக்கி பொழுதே ஆயிடுது, பொழுதானவர்களுமே அரசு அக்பர் வந்து கேட்க நினைக்கிறாரு, என்ன இந்த பீர்பால்னு வரல, நாமளும் நேர்லேயே போய் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேர்லேயே பார்க்க போகலான்னு சொல்லி போகிறாரு. உடனே பீர்பால் சமைக்கிறத போய் பார்க்க போ அரசருக்கு அவருக்கே ஒரு அதிர்ச்சி, என்ன அது
அதாவது ஒரு மூணு கட்சி வண்டி அந்த மேலே வச்சுக்கிறீங்க, இந்த நெருப்பு கீழே இருக்குது, அந்த குண்டா சட்டி வந்து மேலே இருக்குது, எப்படி உங்களுக்கு அறுப்பு வந்து நீங்கள் இவ்வளோ எத்தனை நாள் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிச்சன் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பீர்பால்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு தான் அப்போ வந்து பீர்பால் சொல்கிறாரு, அது சரி இதுக்கே என்னால் எப்போ தாங்காதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி அரண்மனை விலை மேலே இருந்த ஒரு லைட்டோட வெளி ஒளி வெளிச்சம் வந்து அந்த தண்ணியில் இருக்கிற ஒரு அந்த உழைப்பாளைக்கு எப்படி உங்களுக்கு அந்த விளப்பத்தை தந்துருக்கோம்னு சொல்லிக்கிறாரு. உடனே அக்பர் அரசர் வந்து சொல்கிறாரு, பீர்பால் நீங்கள் சொல்ல வரது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நான் இந்த பாட்காஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் எடுத்துகிட்டு போகிறாரு. பீர்பால் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் அந்த உழைப்பாளையை பார்த்து அவங்க வீட்டிலேயே பார்த்துட்டு இந்த பாட்காஸ்ட் கொடுத்து இந்த உழைப்பாசு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு உடனே வந்து அந்த உழைப்பாளி நம்ம சந்தோஷப்படுறாரு, பீர்பால் உங்களால் தான் இது நடக்குது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் கடமையை செஞ்சீங்க அது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடாரு. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். மாறலாத ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, கடமையை செய் பலன் உடனே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட நம்ம தமிழ்நாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ.